வணக்கம் அன்புராகம் நேயர்களே, சட்டம் என்ன சொல்கிறது 100 எபிசோடை நம்ம கடந்திருந்தோம். சட்டம் என்ன சொல்கிறது நிகழ்ச்சியில் சுந்தர் சார் அவர்கள், அட்வொகேட் வழக்கறிஞர் சுந்தர் சார் அவர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாரு. சட்ட ரீதியாக என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சட்டம் ஒரு வட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தோம். அதுலேயும் சுந்தர் சார் வந்துட்டு சட்டத்தில் என்ன மாதிரியான வட்டங்கள் இருக்குது, அதாவது மேலேருந்து கீழே எப்படி சட்டம் ஒருத்தருக்கு வளைந்து குடிக்கிறது, இல்லை இன்னொருத்தருக்கு எப்படி அந்த சட்டம் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற அந்த கோணத்தில் பேசியிருந்தார். இன்றைக்கி சட்டம் என்ன சொல்கிறது பாகம் 2 ஒவ்வொரு சனிக்கிழமையும் 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நேரில் கேட்கக்கூடிய அந்த சந்தேகங்களாம் வந்துட்டு நேரடியாக சுந்தர் சார் அவர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்த பார்த்திக்கலாம். ஆனால் கேட்குறப்போ ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாமல், ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அது சொல்கிற விளக்கம் தரக்கு இதுவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பேசுகிறார் அப்படின்னு சுந்தர் சார்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் திரு சுந்தர் சார் அவர்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் இணைப்பில் வந்ததுக்குங்க சார். சார், 100 எபிசோடை கடந்துட்டோங்க சார். சட்டம் என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய ரெக்கார்டு, ஏன்னா 100 எபிசோடுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அத்தனையுமே 100 வந்துட்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே போல் சட்டம் ஒரு வட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் சட்டம் வந்துட்டு எந்த மாதிரியான ஒருத்தருக்கு கம்மியாகவும் ஒருத்தருக்கு அதிகமாகவும், இல்லைனா ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒரு வட்டம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார். இன்றைக்கி சட்டம் என்ன சொல்கிறது பாகம் 2 சனிக்கிழமை 8 மணிக்கு ஒளிபரப்பாகும்னு சொல்லியிருந்தோம் சார். இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்றீங்க சார்? வணக்கம் நேயர்களே. இது சட்டம் ஒரு வட்டம் என்னும் அந்த தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்த போதுதான் இந்த கொரோனா என்னும் கொடிய வைரஸ் ஒன்று உலகம் பூரா தாக்கி நம்மளால யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதுவும் விட்டு போயிடுச்சு. அப்புறம் ராகம் டிவியில வந்து அவங்க சமீபத்தில் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த டெக்னாலஜி அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாம் இருக்கிற நாள்களில் நம்ம இந்த ஜூம் இல்லாட்டா ஸ்கைப்பு இல்லாட்டா கூகுள் அந்த மாதிரி இதில் வந்து நான் இங்கே வீட்டில் உட்காந்துட்டு பேசுகிறதும் அவங்க ஸ்டூடியோலேருந்து அதை நேரடி அலையாக வந்து அவங்க பேசிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் அது வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போது அது ரொம்ப மனசுக்கு நிறைவு கொடுக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா நான் வீட்டிலேருந்தே உட்கார்ந்து பேசிக்கலாம். என்னோட சிறிது வயதான காலத்தில் இந்த கொரோனா இதில் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போது இங்கே வீட்டிலேயே இருந்து கொண்டு என்னுடைய அலுவலகத்திலிருந்து பேசும்போது ராகம் டிவியை அதை ரெக்கார்ட் செய்து அப்படியே நேரலையாக மக்களுக்கும் கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட், அதாவது ஒரு முன்னேற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களை பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கட்டாயமா சார், ஏன்னா இந்த சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறப்போ சட்டம் என்ன சொல்கிறது அது மாதிரி சட்டம் ஒரு வட்டம் அப்படிங்கிறப்போ உங்களை அப்ரோச் பண்ணப்போ உடனடியாக சரி அப்படின்னு சொல்லுறீங்க. இந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் உடனே சரி எங்கள் ரூமில் இருந்து கூட, அதாவது எங்கள் வீட்டில் இருந்து கூட நான் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் தர அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். சார், இன்றைக்கி என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க சார்? இன்றைக்கி நம்ம முதல்ல இப்போ பொங்கல் விவசாயிகளின் அறுவடை நாள் மற்றும் தமிழர்களின் திருநாள் என்று சொல்வார்கள். அப்போ பொங்கல் முடிஞ்ச உடனே இந்த ப்ரோக்ராமை மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுக்கணும்னு ராகம் டிவி நினைச்சது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ விவசாயிகள் என்று சொல்லும்போது முதலில் மனதுக்கு வருவது என்றால் இந்த விவசாயிகளின் போராட்டம். விவசாயிகளின் போராட்டம் இங்கிரு என்னும் விஷயம் ஒரு நெருப்பு போல் இப்போ பரவி கொண்டிருக்கிறது. எல்லோருமே இப்போ டெல்லியை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதுடெல்லியை பிளாக்கேட், அதாவது கம்ப்ளீட்டாக சூழ்ந்து கொண்டு நாங்கள் அஜிடேஷன் நடத்துகிறோம், அதாவது போராட்டம் நடத்துகிறோம் என்று பல விவசாயிகள் அங்கே உட்கார்ந்து 50-60 நாளாக இப்போது அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அந்த விவசாயிகளின் போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம் தானே? இல்லை, விவசாயிகளுக்காக இயற்றப்பட்ட 3 சட்டங்களையும் விவசாயிகள் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். இல்லாவிடில் நாங்கள்
இந்த போராட்டத்தை நிறுத்தி கொண்டு போக மாட்டோம் என்று சொல்வதில் நியாயம் உள்ளதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய அனுமானத்தில் யாரும் இதை ஆராய்ந்து பார்க்கவே இல்லை. விவசாயின்னு சொன்ன உடனே சில பழைய கால புகைப்படங்கள், சில பழையமான திரைப்படங்கள், சில பெரிய மனிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு நடமாடி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் எல்லோரும் சொல்வதை கேட்டு விவசாயிக்கு எதிராக அரசாங்கம் எதையோ செய்துவிட்டது என்ற ஒரு முன்னாலேயே அதை நினைத்து கொண்டு ஒரு அனுமானத்தில் எல்லோரும் இந்த போராட்டத்தில் இறங்குகிறார்கள் என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நாம் அதை ஆராய்ந்து பார்த்தால் அது என்னன்னு என்று தெரிய முடியும். ஒரு வழக்கறிஞர் என்று இருக்கும்போதோ இல்லை ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போதோ அந்த சட்டத்தில் என்ன கூறி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்காமல் நேரடியாக அது ஒரு கெட்ட சட்டம், அதில் ஒன்றும் நமக்கு ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி போராட்டம் நடத்துவதில் ஒரு நியாயம் இருக்கிறதா என்பதையும் நாம் ஆராய வேண்டும். அதனால் அந்த விவசாயிகளின் போராட்டம், விவசாயிகளுக்கு உண்டான சட்டங்கள் மூன்று, அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று நான். ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் நீங்கள் சொன்னது ஒரு அருமையான ஒரு விஷயம் தாங்க சார். அது என்ன அப்படின்றது தெரியாது. பட் விவசாயிகள் வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க புதுடெல்லியில் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். எதுக்காக போராடான்றாங்க ஒரு விஷயமும் தெரியும், ஆனால் என்ன அந்த சட்டங்களை என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்துட்டு 90% வந்துட்டு தெரியாமலே இருக்குதுங்க சார். பட் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அத்தனையுமே தெளிவாயிரும்னு நம்புகிறோங்க சார். ஆரம்பிச்சிடலாங்க சார். இது இப்போ இந்த சட்டங்கிறது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்று ஒரு அபிப்பிராயம் வளர்க்கப்பட்டுள்ளது. அது நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் விவசாயிகளுக்கு எதிரான சட்டமே கிடையாது. இதில் மூன்று சட்டங்கள் இருக்கின்றன என்பது எவ்வளவு பேருக்கு அதை தெரியும் என்று எனக்கு என்னால் கணிக்க முடியவில்லை. இதில் மூன்று சட்டங்கள் உள்ளன. அந்த மூன்று சட்டங்களில் இரண்டு சட்டங்கள் சப்ஸ்டாண்டிவ் லா என்று சொல்வார்கள், அதாவது சட்டம் என்று சொல்வது. மூன்றாவது சட்டம் அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்று ப்ரொசீஜரல் லா, ப்ரொசீஜரல்னால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று கூறுவதின் சட்டம் தான் மூன்றாவது சட்டம். அதனால் முதல் இரண்டு சட்டங்களை தான் நாம் பார்க்க வேண்டும். அதில் விவசாயிகளுக்கு எதிராக ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது என்னன்னா, இந்த நாட்டிலேயே நீங்க பார்த்தீங்களன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா அந்த விவசாயிகள் மட்டும்தான் டெல்லியை அதாவது பிளாக்கேட் செய்து மறியல் செய்கிறார்கள் என்று பற்றி நமக்கு புலப்படும். இந்த டெல்லியை சுற்றி இருப்பவர்கள் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்ஸில் உள்ள விவசாயிகள் மட்டும்தான். இதில் நீங்கள் மறுபடியும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கிற விவசாயிகள்னு சொல்கிறவங்க தான் இந்தியாவிலேயே த ரிச்சஸ்ட் பர்சன்ஸ், அதாவது மிகவும் வசதி படைத்தவர்கள் என்று சொன்னால் இந்த விவசாயிகள் மட்டும்தான் வசதி படைத்தவர்கள். நீங்கள் ஒரு ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் இதற்கு மத்திய அரசு மசியாவிட்டால், அதாவது இந்த சட்டங்களை ரத்து செய்யாவிட்டால் குடியரசு தினத்தன்று இல்லை வேறொரு தினத்தன்று நாங்கள் எல்லோரும் எங்களுடைய டிராக்டர்களை கொண்டு வந்து டெல்லியை கம்ப்ளீட்டாக மறித்து விடுவோம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளனர். அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று நாம் பார்த்தால் அந்த விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் டிராக்டர் இருக்கின்றது. மற்ற எந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் சொந்தமாக இருக்கிறது என்று நாம் ஆராய்வோம். தமிழக விவசாயிகளுக்கு டிராக்டர் இருக்கிறதா? இல்லை. இல்லை வேற எந்த ஸ்டேட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வறுமை கோணத்தை தான் நாம் பார்க்கிறோமே ஒழிய டிராக்டர்களும் வசதியும் படைத்தவர்கள் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஃபார்மர்ஸ் மாதிரி இந்தியாவில யாருமே அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள். அதனால நம்ம இதை பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வசதி படைத்தவர்கள் என்று சொல்லும் போது மகாராஷ்டிரால வந்து இந்த சங்கடன் ஒன்று இருக்கு, அதாவது ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பஞ்சாப்ல இருக்கிற மாதிரி
மகாராஷ்டிராவில் இருக்கிற சங்கட்டன் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஃபார்மர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக எகென்ஸ்டாக இருக்காங்க, அதாவது விரோதமாக இருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தா அங்கே ஒரு ரெட்டியோடு இந்தியன் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அந்த ரெட்டியோட அசோசியேஷனும் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஃபார்மர்ஸ்க்கு டோட்டலாக அகென்ஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நாம் பார்க்கும்போது இந்த விவசாயங்களே பஞ்சாப் அண்ட் ஹரியானா விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக இந்தியாவில் பெரிய அளவில் விவசாயிகள் யாருமே இல்லை. அதை நம்ம ஒன்று பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா சட்டத்துக்கு வர வேண்டிய வரத்துக்கு முன்னாலேயே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், என்ன, இந்த புது சட்டங்கள் பிரகாரம் இந்த நடுவர்கள் இருக்கிறார்கள் எல்லாத்துலேயுமே. விவசாயிகள் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள், அந்த உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்கும் போது அதுக்கு நடுவில் வந்து பல நடுவர்கள் வந்து விடுகிறார்கள், மிடில் மென் என்று பேர். மிடில் மென் இருக்கிறப்போ அந்த விவசாயிகளிடம் அதை கொள்முதல் செய்து அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கும் போது மிடில் மென் தான் ஜாஸ்தியாக வருகிறார்கள். அரசாங்கம் ஒரு விலையை நிர்ணயிக்கிறது, அதுக்கு மினிமம் ப்ரைஸ் என்று பேர். அதுக்கு அந்த மினிமம் ப்ரைஸ் அதை தவிர அரசாங்கமே செய்வதாக இருந்தாலும் மிடில் மென், அதாவது நடுவர்களை நாம் தீர வந்து எடுத்துவிட முடிவதில்லை என்பதும் உண்மைதான். அப்ப இந்த மிடில் மென், அதாவது நடுவர்களை எடுக்கிறதுக்கு இந்த இரண்டு சட்டங்களும் அதில் வழிவகுக்கின்றன, அதை நாம் பார்க்க வேண்டும். இப்ப சொன்னால் இந்த மிடில் மென் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த அசோசியேஷன்ஸ் ஆர் நடுவர்கள் வந்து கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஏஎன், அதாவது பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் வைக்கணும்னு இருக்கு அந்த சட்டத்தில். பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் யார் வைக்கணும், விவசாயி வைக்க வேண்டாம், நடுவர் தான் வைக்கணும். இப்போ நடுவர்கள் மிடில் மேன் வச்சாருன்னா அந்த முதல் டிரான்சாக்ஷன், அதாவது முதல் இது லேவாதேவி முதல்ல ஆகிறது விவசாயிக்கும் நடுவருக்கும் ஆகிறது. நடுவர் வந்து ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி அவர் வந்து கொள்முதல் செய்கிறாரு, அது கொள்முதல் செஞ்சுட்டு அவர் எங்கெல்லாமோ கொடுக்குறாரு. அது இந்த நடுவருங்கிறது மண்டிங்கிறதுலையும் இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் கோடவுன்லேயும் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் கோடவுன்லேயும் இருக்கலாம், இல்லாட்டா அரசாங்க கோடவுன்லேயும் இருக்கலாம். இப்போ இந்த மிடில் மென் சொல்கிறவங்க என்னென்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவில் பெரிய பெரிய மண்டிங்கிற ஒரு வார்த்தை உள்ள மிடில் மென் அங்கே இருக்காங்க. இந்த மண்டிஸுங்கிறவங்க தான் விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் செய்கிறாங்க. இப்போ இந்த மண்டிஸ் சிஸ்டம், நடுவர் சிஸ்டம் எல்லாரையுமே வந்து இந்த பேன், அதாவது பேன் கார்டு மாதிரி பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் இருக்குது. இந்த பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருந்தா அந்த ட்ரேடர்ஸ், அதாவது நடுவர்கள் வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி தான் அவங்க பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பரையும் வாங்கி கண்டிப்பாக அதை செய்யணும்னு இருக்குது. இப்போ மூணாவது என்னென்னா, இந்த நடுவர்கள், அதாவது ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர்ஸ் வந்து ஜிஎஸ்டி சிஸ்டமில் கொண்டு வரப்படுறாங்க. ஜிஎஸ்டி சிஸ்டம்னா ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ், அந்த சிஸ்டமில் கொண்டு வரப்படுறாங்க. இதனால் இது என்னென்னா, இந்த சேல் அண்ட் ப்ரொடியூஸ் இருக்குங்களா, சேல் அதாவது விற்கிறது, அதில் வர லாபம் எல்லாருமே எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸில் வந்துடுறது. பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடுவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து அதோட அக்கௌண்ட் கொடுத்தாகணும். அப்போது கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸில் அதோட இன்கம் எவ்வளோங்கிறது வந்துடுறது. இதனால் ஒரு பெரிய இது என்னென்னா, இதுலேருந்து தான் இந்த விளையாட்டே ஆரம்பமாகிறது. இந்த விளையாட்டு எப்படி ஆரம்பமாகிறதுன்னு சொன்னால், ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகள் வந்து இன்கம் டேக்ஸோ ஜிஎஸ்டியோ என்ன ஒன்றுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் மட்டும்தான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ், அது டோட்டலாக வேறு சட்டம். அது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸுக்கு இன்கம் டேக்ஸோ வருமான வரியோ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அதாவது உற்பத்தி செய்கிறவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடுவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற நடுவர்கள் தான், மண்டிஸு பெரிய பெரிய நடுவர்கள்
இவங்க தான் வந்து அதுக்கு அக்கௌண்டபிள், பேன் நம்பர் வாங்கி அவங்க அக்கௌண்டபிள் ஆகிறாங்க. இதில் என்ன ஆயிடுறதுன்னா, இந்த பொலிட்டிஷியன்ஸ் அரசாங்க இதில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க நிறைய பேர், பெரிய பெரிய விவசாயிகளாக இருக்காங்க. இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. பெரிய விவசாயின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் ஏக்கர் வச்சுருக்காங்க. நான் ஒன்று பேர் பேர் நான் விரும்பலை, ஆனால் பேர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் சொல்லணும். மகாராஷ்டிரால சரத்பவார், பஞ்சாபில் பாதல், தமிழ்நாட்டில் சிதம்பரம், இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய லெவலில் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வச்சுட்டு கொள்முதலும் செஞ்ச, ஐ மீன் அதாவது உற்பத்தி செஞ்சுட்டு இன்கம் டேக்ஸே கட்டாமல் பணம் செலுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து மக்கள் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சரத்பவார் வந்து மகாராஷ்டிராவில் சுகர் பேரன்னு பேர் அவருக்கு. சுகர் பேரன்னா சர்க்கரை ஆலைகள், அப்புறம் சுகர்கேன் அந்த கரும்பு, கரும்பு உற்பத்தி, சர்க்கரை ஆலைகள், இது எல்லாத்துலேயும் வந்து பெரிய கிங்காக இருக்காரு. அவரை மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் யாருமே கிடையாது. அது மகாராஷ்டிராவில் ஹீ இஸ் த பிக்கெஸ்ட். அப்புறம் நமக்கு பிரசிடெண்டாக இருந்தாங்க அந்த லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து பெரிய சுகர் பேரன் இன் மகாராஷ்டிரா. அதே மாதிரி பிரகாஷ் சிங் பாதல் மாதிரி இந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய லெவலில் விவசாயிகளாக இருக்காங்க. இவங்க பூரா இப்போ அக்ரிகல்ச்சரிஸ்ட், அதாவது உற்பத்தி பண்ணுறவங்கன்னு பேர் சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்க. விவசாயின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. இந்த சட்டங்கள் மூலமாக அந்த வாய்ப்பு போயிடுறது. ஓகே சார். இப்போ வந்து என்னன்னா, இந்த பாதல்ஸு, இந்த பவார், அவங்க எல்லாம் வந்து கமிஷன் ஏஜென்ட்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்து அவங்க வந்து அவங்க செய்யறது இல்லை, ஆனால் கமிஷன் ஏஜென்ட்ஸ் தான் செய்கிறாங்கிற மாதிரி கொடுத்துட்டு அவங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிச்சுடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னு சொன்னால், இது இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃபார்மர்ஸ் வந்து எந்த ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுக்கறதுக்கு, இந்த ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் வந்து எங்கேருந்து அதை கொள்முதல் செஞ்சாங்கன்னு அரசாங்கத்துக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தாகணும். காரணம் என்னன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, பேன் நம்பர் கொடுத்துருக்கு, அப்புறம் ஜிஎஸ்டியும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் வந்து பவார் கிட்ட தான் நான் கொள்முதல் செஞ்சேன், இல்லாட்டா பாஸ்டல் கிட்ட தான் நான் கொள்முதல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேடர், அதாவது நடுவர் வந்து சொல்றப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இவங்கள தான் போய் பிடிக்கும். பவாரையோ இல்லாட்டா பாதலையோ தான் பிடிக்கும், அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாகணும். அப்ப அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இதுல நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இந்த ஆக்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெரிய விஷயங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ அந்த மூன்று இது சட்டங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க, ரெண்டு ஆக்ட் ஒன்று அமெண்ட்மெண்ட்டை பற்றி சார் விளக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு. சார் கண்டினியூ பண்ணிக்கலாங்க சார். இப்போ நம்ம சொன்ன முதல் பாயிண்ட் ஒரு மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வருமான வரி கொடுக்காம, வருமான வரியை கொடுக்காம நான் விவசாயின்னு சொல்லிட்டு வருமான வரி செய்யறவங்க முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் முக்கியமான விஷயம் நான் சொன்னது வருமான வரி ஏய்ப்பு, அதை தடுக்கும் இந்த சட்டத்தில். ரெண்டாவது என்னன்னா, இது வந்து காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் ராகுல் காந்தி, அப்போ காங்கிரஸ் பார்ட்டியோடு இந்தியன் நேஷனல் பிரசிடெண்டாக இருக்கிற ராகுல் காந்தி வந்து இதுக்கு முன்னால் எலெக்ஷன் நடந்தப்போ காங்கிரஸ் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ லோக்சபா எலெக்ஷனில் இருந்தது. அந்த காங்கிரஸ் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதில் சாப்டர் 7 மேனிஃபெஸ்டோவோட சாப்டர் 7 அது என்ன சொல்லியிருக்குன்னா, மெனி இயர்ஸ் அகோ ஜவஹர்லால் நேரு செட்
everything can't wait, everything can wait but not agriculture. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நம் முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாருன்னா, வேறு என்ன வேணாலும் நம்ம ஒத்தி போடலாம், எல்லாரும் எல்லாமே காத்திருக்கலாம், ஆனால் விவசாயம் காத்திருக்க முடியாது. ஏன்னா அது வந்து மக்களுக்கு வந்து இது தேவையான ஒன்று, விவசாயம் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா இந்த மேனிஃபெஸ்டோ என்ன சொல்றதுன்னா, காங்கிரஸ் இந்த அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி ஆக்ட், ஏபிஎம்சி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அந்த அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணி அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணி சென்ட்ரல் ஆக்டாக பண்ணிடும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அதாவது இந்த எலெக்ஷன் ப்ராமிஸ் காங்கிரஸ் கொடுத்ததே என்னன்னா, இதே அக்ரிகல்ச்சரல் எனாக்ட்மெண்ட்ஸ் இப்போ பிஜேபி என்ன பண்ணி, இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோ அதே அக்ரிகல்ச்சர் ஆக்ட்ஸை நாங்கள் எனாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சாப்டர் 7 கிளியராக சொல்லியிருக்கு. அதை யார் வேணால் அந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து படித்து பார்க்கலாம். ஸோ அந்த கவர்மெண்ட் சொல்லி, அந்த கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்காமல் இப்போ இந்த இருக்கிற அரசாங்கம், எந்த பார்ட்டி அரசாங்கமோ எனக்கு இது இல்லை, அந்த இருக்கிற அரசாங்கம் அதே சட்டத்தை வந்து இயற்றி அதை கொண்டு வந்திருக்குங்கிறப்போ அவங்களே அதை வந்து எதிர்த்துட்டு போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணலாமாங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஓகே சார், புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறமா என்னன்னா, இந்த சட்டத்தில் மெயினாக என்ன இருக்குன்னா, ஏபிஎம்சி, அதாவது ஏபிஎம்சின்னு சொன்ன அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, அதாவது விவசாய பொருட்களை கொள்முதல் செய்து மார்க்கெட்டிங் செய்யும் கமிட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஏபிஎம்சின்னு அந்த ஆக்ட்லேயே வந்து அதில் சொல்லியிருக்கு. அந்த ஏபிஎம்சி ஆக்ட் அதை எடுக்கிறேன்னு சொன்ன காங்கிரஸ்க்கு பதிலாக அந்த ஏபிஎம்சி ஆக்ட்ங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஏபிஎம்சி ஆக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷன், அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு மூணு லிஸ்ட் இருக்கு. சென்ட்ரல் லிஸ்ட்டுங்கிறது டிஃபென்ஸ், இது அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் சென்ட்ரோட பவரில் மட்டுமா இருக்கும். சில இதெல்லாம் ஸ்டேட்டோட லிஸ்ட்டில் மட்டுமா இருக்கும். ஆனால் இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்ட் ஆர் ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் சிஸ்டம் எல்லாமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் அரசாங்கமும் வந்து எனாக்ட் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை வந்து எனாக்ட் பண்ணலாம். ஒன்லி திங்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க இயற்றிய சட்டத்தில் ஏதாவது முரண்பாடு இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான் வந்து முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஆக்ட், இந்த மூணு ஆக்ட் வந்திருக்கு இல்லைங்களா, ஆமாம் சார், ஆமாம், இந்த மூணு ஆக்டுமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்றியிருக்காங்க. இது என்ன இயற்றியிருக்காங்க, காங்கிரஸ் நாங்கள் இயற்றுவோம் அப்படின்னு சொன்ன ஆக்டே தான் இவங்க இயற்றியிருக்காங்க, வேற ஒன்றும் ஒருமிதமான டிஃப்ரென்ஸும் இதில் இல்லை. இதில் வந்து என்னன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எனாக்ட் பண்ணியிருக்கிற ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிங்கிறது வேற வேற விதமாக இருக்கு. பஞ்சாப்ல வேற விதம், மகாராஷ்டிராவில் வேற விதம், தமிழ்நாட்டில் வேற விதம், ஆந்திராவில் வேற விதம், அந்த மாதிரி இருக்கு. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இப்போ என்னன்னா, அதை ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரே மாதிரி கொண்டு வருது. அதில் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் இது அந்த கமிட்டி எப்படி இருக்கணுங்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லேருந்து அவங்க எனாக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொள்முதல் விலையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மார்க்கெட்டிங்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா, இந்த பஞ்சாப் கவர்மெண்ட் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இதில் வைக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வந்து எல்லாமே வந்து இந்த ப்ரோசஸிங் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மார்க்கெட் பிளேஸ்
இந்த மார்க்கெட் யார்ட் வந்து என்னென்னா மண்டின்னு பேர் பஞ்சாபில். நான் சொன்ன மாதிரி பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் அந்த மண்டிக்காரங்க வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க எடுத்துட்டு அவங்க அராஜகம் பண்ணுறதுனால தான் மெயினாக இந்த ஆக்டோட ஒரு தேவையே வந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதில் இப்போ நிறைய மண்டிஸ் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிங்கிறதும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்குங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ இதில் ஒரு இந்த ஆக்ட்லேயே வந்து என்ன இருக்குன்னா தி முதல் லா இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னன்னா இது முதல் சென்ட்ரல் லாக்கு இப்போ என்ன பேருனா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரீ ட்ரேடிங் லா. அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் விவசாயிகளின் உற்பத்தியை ஃப்ரீ ட்ரேடிங் லா. ஃப்ரீ ட்ரேடிங் லானா சரளமாக ட்ரேட் செய்வதற்கோ விற்பதற்கோ உண்டான சட்டம் அப்படின்னு அவங்க அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரேடிங் லாவில் என்ன சொல்கிறதுன்னா த்ரூ அவுட் இந்தியா ஃபார்மர்ஸ் வந்து சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக மண்டியை நம்பாம நடுவர்களை நம்பாம அவங்க டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் இப்போ இங்கே உழவர் சந்தை பண்ண மாதிரி டைரெக்டாக மார்க்கெட்டில் வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த சட்டம் வந்து வழிவகுத்திருக்கு வழிவகுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏபிஎம்சி லா எல்லாம் ஒரே சீராக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்டேட்டும் இந்த மாதிரி ஏபிஎம்சி லா தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லா என்ன சொல்கிறதோ அதுதான் வந்து முக்கியத்துவம் பெறுறது. இந்த ஸ்டேட் லாஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்கிறது அதெல்லாம் போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கோ அது பிரகாரம் தான் ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு அதில் வழிவகுத்துட்டு மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதுலேயே வழிவகுத்திருக்காங்க. அந்த மினிமம் ஃபிக்ஸ் பண்ணது ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குமே ஒழிய எந்த ஸ்டேட்லேயும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது கம்மியாகிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு காலர் இருக்காங்க சார், அந்த காலரை பார்த்து நம்ம இது கண்டினியூ பண்ணிக்கலாங்க சார். வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து கீதா பேசுறேங்க சார். கோயம்புத்தூர்லேருந்து கீதா பேசுறீங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், உங்கள் சந்தேகங்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. சுந்தர் சார் தொலைபேசியில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாங்க. ஆ சரிங்க சார். ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ சரிங்க. அம்மாவுக்கு வாரிசா நானும் என் தம்பி மட்டும்தாங்க சார். அப்போ அம்மா சைட்ல இருந்து ப்ராப்பர்ட்டி வந்ததுங்க சார். ப்ராப்பர்ட்டி பாகம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல என் தம்பி இருந்ததுனால அந்த பாகத்தை ஃபுல்லா அவன் வாங்கிட்டு போயிட்டாங்க சார். அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அம்மாவே கொடுத்துட்டாங்க சார். எந்த வித ஆதாரமும் இல்லாம பையன்றனால அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்தாங்க சார். அப்ப பையன்றனால எந்த வித ஆதாரமும் இல்லாம அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க சார். எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவன் வாங்கிட்டு போனதுல இருந்து சரிங்க சார், எங்களை அம்மாவை யாரையும் பாக்குறது இல்ல. இப்ப அம்மா அப்பா வயசான ரெண்டு பேரு, நானு. எனக்கும் வந்து நானும் ஒரு சின்ன ஒரு ஸ்கூல்ல தான் சார், பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவன் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்க முடியுமாங்க சார்? மட்டும் இல்லாம அப்பா அம்மாக்கு மகனோ மகளோ இல்லாட்டா பாத்துக்காதவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்துல இருக்கு. அது நீங்க போட்டீங்கன்னா மாசம் அவனுக்கு எவ்வளவு வருதுங்கிறது ஒரு மாதிரி கணிச்சுட்டு அவன் ஒரு மாதிரி ஃபுல் செட்டில்மெண்ட்டாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்கலான்னு சொல்லி கோர்ட்லேருந்து ஆர்டர் போடுவாங்க. அம்மா கொடுத்த அமௌண்ட் அவனுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி வரும்? அது கிஃப்ட் மாதிரி ஆயிடுமேம்மா. அதுதான் செய்ய முடியும். நீங்க
எப்படி வந்து மக்களிடம் போய் அது சேர்க்கலாங்கிறதுக்கு அது இருக்கு. அவங்க வந்து இந்த நடுவர்களை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியதில்ல, மண்டிஸை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த நடுவர்களோ மண்டிகளோ ட்ரேடர்ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறவங்க ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்றது. அது ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர்ஸா இருக்கணும், பான் நம்பர் வாங்கணும், அப்புறம் ஜிஎஸ்டி கட்டணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து யார்கிட்ட கொள்முதல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்க கடமைப்பட்டிருப்பார்கள். அதுக்கு வழி இரண்டாவது சட்டத்துக்கு பேர் என்னன்னா ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் எக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட். பெரிய பேர் அதுக்கு. அதாவது விவசாயிகளின் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், அவங்களை பலப்படுத்துவதும் அவங்களுடைய ப்ரொடெக்ஷனாக பாதுகாப்பிற்காக எக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ். அதாவது ஒரு எக்ரிமெண்ட் போடணும்னு இருக்கு. எக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ்னா 5 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டா அந்த 5 வருஷத்துல இவ்வளோ மினிமம் பிரைஸ் அவங்களுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லி எக்ரிமெண்ட் போடலாம். அந்த எக்ரிமெண்ட் போடலாங்கிறதுல தான் என்ன இருக்குன்னா, அந்த கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்ரிமெண்ட் போடுறதுல தான் வந்து இதில் இப்போ தப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ரிமெண்ட் போடலான்னோடனே ஃபார்மர்ஸ் விவசாயிங்க வந்து ஒரு கம்பெனி கிட்ட போடலாம், இந்த மண்டி கிட்ட போடலாம், ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கிட்ட போடலாம், இல்லாட்டா யாராவது ஒரு கடைகிட்டையும் போடலாம், யாராவது ப்ரைவேட் பார்ட்டிஸ் நடத்துகிற கடைகிட்டையும் போடலாம். ஆனால் இந்த எக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டாச்சுன்னா அந்த எக்ரிமெண்ட் பிரகாரம் நடக்கணுங்கிற அவசியம் விவசாயிக்கு இல்லை. அந்த எக்ரிமெண்ட்ஸ் அவனுக்கு நியாயமா இல்லைன்னா அந்த எக்ரிமெண்ட் ரத்து பண்றதுக்கு அவனுக்கு ஃபுல் பவர் இருக்கு அதுல. ஸோ இந்த எக்ரிமெண்ட் என்னன்னா, சி இந்த எக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொன்னா வாங்குறவங்க இருக்காங்கல்ல, கம்பெனியா இருந்ததுன்னா அந்த வாங்குறவங்க வந்து மியூச்சுவல், அதாவது அவங்க செய்ய வேண்டிய டியூட்டி என்னன்னா விவசாயிக்கு வேண்டிய சீட்ஸ், அதாவது விதைகள், அப்புறம் ஃபீட், அதாவது இந்த தீவனங்கள் கொடுக்கறது, இல்லாட்டா மெனியூர் கொடுக்கறது, அப்புறம் மெஷினரி கொடுக்கறது, டெக்னாலஜி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் அட்வைஸ் எல்லாமே அந்த அக்ரிகல்ச்சரல் கம்பெனியும் இல்லாட்டா அந்த விவசாய கம்பெனியும் எக்ரிமெண்ட் போடுறவங்க ஃபார்மருக்கு விவசாயிக்கு அதை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் விவசாயிக்கு வந்து அதிகம் விலை ஒன்றும் கொடுக்காம அவனோட சயின்டிஃபிக், அதாவது அவன் என்னென்ன செய்யணும், உற்பத்தி பெருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்து அந்த கம்பெனிகிட்டேருந்தே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாய சட்டத்தில் இருக்கு. இதையே வந்து இப்போ எல்லாரும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், சில விவசாய இந்த மண்டிக்காரங்க, இந்த மிடில் மேன், அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால வந்து சில பெரிய பெரிய கம்பெனி இருக்கு இல்லையா, அதாவது இது அம்பானி, அவங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த சட்டத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து சலுகை தான் இருக்கே ஒழிய அவனுக்கு டிஸ்அட்வான்டேஜாகவோ பாதகமாகவோ என்ன விதமான செக்ஷனும் அந்த சட்டத்தில் இல்லவே இல்லை. அதனால இந்த சென்ட்ரல் லா வந்து என்னென்னா கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு இருக்கிற சென்ட்ரல் லா எல்லா ஸ்டேட் லா அந்த சட்டங்களையும் வந்து முறியடித்து சென்ட்ரல் லா தான் வந்து முக்கியமாக வந்து அது நிலுவையில் இருக்கும் அப்படின்னு கன்கரண்ட் லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கம் ஆயிடுத்து. ஓகே சார். ஸோ இப்போ அந்த ஹோல் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில்
எங்க பவர் போயிடுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து எல்லா சட்டத்தையும் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் போறதுனால சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டத்துல ஃபார்மருக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு யாரும் பாக்குறதே இல்லை. ஃபார்மருக்கு பெனிஃபிட் இருக்கிறது தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம். இந்த ரெண்டு சட்டமே நான் சொன்னது. மூணாவது சட்டம் என்னன்னா, இந்த சட்டத்தை எப்படி அமுல்படுத்துறதுங்கிறது தான் சொல்றதே ஒழிய, இந்த முதல் ரெண்டு சட்டங்கள் தான் எல்லாமே சொல்றது. அதனால இதுல என்னன்னா, இப்போ பழைய மண்டி சிஸ்டம் இருக்கணுமா, பழைய இது மிடில் மேன் நடுவர் சிஸ்டம் இருக்கணுமா, விவசாயிக்கு வேணும்னா அது பிரகாரமும் நடந்துக்கலாம். ஓகே சார். இதுல எந்த சட்டமும் வந்து இப்படிதான் விவசாயி செய்யணும்னு சொல்றதே இல்லை. ஆனா விவசாயி ஒரு கான்ட்ராக்ட் போட்டாலோ, விவசாயி இதைத்தான் செய்யணும்னு சொன்னாலோ, அந்த ஆப்போசிட் பார்ட்டி அதாவது கம்பெனியோ இல்லாட்டா ட்ரேடரோ இல்லாட்டா மிடில் மேனோ அவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தான் வழி வகுக்கிறதே ஒழிய, விவசாயி மேல எதையும் துணிக்கிறது கிடையாது. ஓகே சார். எல்லா சட்டத்திலையுமே விவசாயி வந்து அவனுக்கு சட்டப்படி நடக்கலாம், இல்லாட்டா சட்டம் வேண்டாம்னு சொன்னா அவன் வந்து நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விவசாயிக்கு வந்து ஃபோர்சபிளா ஒரு சட்டமும் அதுல கிடையாது, டாக்ஸும் கிடையாது. இன்கம் டாக்ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்கம் டாக்ஸோ சாதாரண விவசாயி கொடுக்கணும்னு சொல்லி அந்த சட்டங்கள்ல எந்த செக்ஷன்லயும் அது சொல்லிட்டே இல்லை. ஓகே சார். அதை படிச்சு பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியும். படிக்காம அஜிடேஷன் பண்ணோன்னு அஜிடேஷன் குதிச்சா யாருக்கும் அது தெரியாது. அதனால இந்த சட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அது பழைய இதுல இப்போ இந்த சட்டங்களை அமுல்படுத்தினா மேக்சிமம் லூஸ் பண்ண போறவங்க பஞ்சாப் அண்ட் ஹரியானால இருக்கிற மண்டிஸ் தான். அந்த மண்டிஸோட பேக்கிங் வந்து யார் கொடுக்கறாங்கன்னா, ரொம்ப இந்த கோடீஸ்வர ஃபார்மர்ஸ் தான் பேக்கிங் கொடுக்குறாங்க. ஓகே சார். இந்த கோடீஸ்வரராக இருக்கிறவங்க வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் இருக்காங்க, ரூலிங் பார்ட்டிலையும் இருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டிலையும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதனால அவங்க வந்து இவங்களை எல்லாரையுமே தூண்டி விட்டு, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆர்மி பீப்புள் கூட அவங்க வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீயை திருப்பி கொடுக்குறாங்க, நாங்கள் ஃபார்மர்ஸோட அஜிடேஷனில் சேர்றோம் அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாம் இந்த சட்டத்தை படிச்சிருக்காங்களா என்னன்னு சொல்ல முடியாது இல்லை. சரிங்க சார். சார் இப்போ அந்த கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஓகே சார். சார் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். சார் இது ஒரு சின்ன ஒரு சில சந்தேகங்களும் இருக்குங்க சார். இப்போ இந்த கான்ட்ராக்ட் போடுறாங்கல்ல, விவசாயிகள் வந்துட்டு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்றப்போ, இந்த கான்ட்ராக்ட்ங்கிறது என்னவா எப்படி இருக்குங்க சார் அந்த கான்ட்ராக்ட்? அவசியம் ஒண்ணும் காப்பி கொடுத்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து, இந்த இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ரைஸ்னா ரைஸ், கோதுமைனா கோதுமை, சுகர் கேன்னா சுகர் கேன், இதுக்கு வந்து கொள்முதல் வந்து அரசாங்கம் சொல்ற கொள்முதல் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருக்கோ அந்த மினிமம் கொள்முதல் விலையே கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். MSP-ங்கிறது அந்த இது மேக்சிமம் இது அந்த பிரைஸுக்கு தான் MSP-ன்னு சொல்கிறாங்க அவ்வளோ. ஓகே சார். மேக்சிமம் மினிமம் சேல் ப்ரைஸ். ஓகே சார். சார் இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டோ இல்லை அந்த கான்ட்ராக்டோ போடுறப்பங்க சார், விவசாயிகள் ஒரு ஃபார்மர்ஸோ ஒரு பெரிய கம்பெனி கூட போடுறப்போ, அந்த பெரிய கம்பெனியில் டெஃபினட்டாக லாயர்ஸோ இல்லை ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கிறப்போ, அந்த விவசாயிகள் எப்படி அது கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க சார்? இல்லை இல்லை, அதில் விவசாயிங்க வந்து பெரிய கம்பெனிஸ் கூட கோஆர்டினேட் பண்ணோன்னே இல்லை. விவசாயிங்க இந்த எக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா உடனே அரசாங்கம் வந்து விவசாயிங்களோட ஹெல்ப்புக்கு அவங்க அதில் வந்துடுறது. அதில் அரசாங்கம் இப்போ விவசாயிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அரசாங்கம். சார் இது ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு பிரச்சனை ஆகுதுங்க சார். பெரிய கம்பெனி தான் இருக்கணும் இல்லை, ட்ரேடர்ஸும் இருக்கலாம். ஓகே சார். சார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, அது யார் சமாதானப்படுத்தி தீர்த்து வைப்பாங்க சார்? வெளியில வரத்துக்கு அதுலயே வழிவகுத்து இருக்கு. விவசாய பனிஷ் பண்ண முடியாது அதுல. சார் இப்போ ஏற்கனவே வந்து இந்த பெப்சிகோ அப்படிங்கிற ஒரு இது கேஸ் நடந்தது இல்லைங்க சார், குஜராத் பொட்டேட்டோ கேஸ் அப்படின்னு. சோ அதை ரெஃபரன்ஸ் வச்சு சொல்றாங்க இந்த மாதிரி வரக்கான பிரச்சனைகள் இருக்குதுன்றாங்க சார். கேக்குறதுங்களா
சார் இப்போ அந்த குஜராத் பொட்டேட்டோ கேஸ் அப்படின்னு அதை ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. அந்த பெப்சிகோ வந்துட்டு ஒரு கேஸ் விவசாயிகள் மேலே போட்டிருந்தாங்களே, அந்த குஜராத் விவசாயிகள் மேலே போட்டிருந்தாங்கல்ல, அந்த கேஸையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சம்பந்தமே இல்லை. இப்போ இந்த கத்திங்கிற ஒரு மூவி வந்திருந்தது. கத்திங்கிறது கோகோ கோலா கம்பெனி கேரளாவில் பண்ணது ஒரு பெரிய இதாச்சு. அந்த இதுக்கும் அந்த போராட்டத்துக்கும் இந்த பெப்சிகோ போராட்டத்துக்கும் இந்த விவசாய சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதையும் இதையும் வந்து சம்பந்தமே கிடையாது. இந்த சட்டத்தை படிச்சு பார்த்தா விவசாயிகளோடு நியாயமா ப்ரொடியூஸ் பண்றது, எப்படி கொள்முதல் செய்யறது, எப்படி விற்கிறதுங்கிறது மட்டும்தான் சொல்றதே ஒழிய, ஒரு பெரிய கம்பெனி வந்து விவசாய நிலத்தை எடுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேற விதத்துல எடுப்பாங்க. ஓகே சார். ஸோ இப்போ அந்த இதை பற்றி சொல்லியிருந்தேன் சார், ரெண்டு ஆக்டை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ அது ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக வந்துட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் அவங்க சேல் பண்ணலாங்களா சார்? ஸ்டேட் டு ஸ்டேட்டு என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அது வந்து ஆக்ட் என்ன. ஓகே சார். ஸ்டேட் பண்ணால் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு டேக்ஸ்ன்னு போடுறது, அந்த சட்டங்கள் எல்லாம் வந்து அமலுக்கு வராது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான் வரும். விவசாயிகள் வந்து சேல் பண்றப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த டாக்ஸ் டிஃபர் ஆகுது, அதனால இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம போய் சேல் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் அவங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க சார். அது வந்து இதுல போயிடுறது, பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற அந்த டாக்ஸஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே வராது. அதுவும் இருக்கு. அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து ரெவென்யூ போயிடுறதுங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேட் நான் ரூலிங் பார்ட்டி அல்லாத ஸ்டேட்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணிட்டு சார். சார் அதே மாதிரி விவசாயிகள் வந்துட்டு ஆன்லைன் மூலமா கூட இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆன்லைன் மூலமா சேல் பண்றப்போ அந்த அளவுக்கு எஜுகேட்டடா இருப்பாங்களா, இல்ல ஆன்லைன்ல நம்ம போய் எப்படி சேல் பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறைமுகமாக இந்த பிரைவேடைசேஷன் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க சார். ஆன்லைன்ல சேல் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. வேணும்னா பண்ணிக்கிறோம், இல்லாட்டா வேணும். ஆன்லைன்ல பண்ணணும்னு யாராவது திணிக்கிறாங்களா? அது இப்போ ஆன்லைன்ல சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சவங்க பண்ணலாம். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சவங்க, ஆனா தெரியாதவங்க வந்து ஆன்லைன்ல சேல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆன்லைன்ல சேல் பண்ணா எல்லாமே ஆன்லைன்ல சேல் பண்ணான்னு ஒண்ணு வருது. ஆனா ஆன்லைன்ல சேல் பண்ணி தான் ஆகணும்னு வந்து ஏதாவது ஃபோர்ஸ்புல்லா சொன்னா தானே நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணணும். இல்ல இப்படி வரப்போ அது ஒரு ஆன்லைன்ல வந்துருச்சுன்னா அது பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பிரச்சனையா இருக்கணும்னு யார் சொல்றது? விவசாயிகள். இன்னும் விவசாயிகள் சொல்றது என்னன்னா ஆன்லைன்ல சேல் பண்றோமா இல்லையான்னு எதையாவது திணிக்கிறதா இருந்தா தானே செய்யணும் இல்லைங்களா? இப்போ உடனே திணிக்கப்படுறது இல்லை, எல்லாமே இட் இஸ் வாலண்டரி. உங்களுக்கு வேண்டினா அதை செய்யலாம், அப்படி இல்லைன்னா பழைய மாதிரியே நீங்க செய்யலாம், இப்படி வேணா நீங்க செய்யலாம். எது அனுகூலமா இருக்கிறதோ அதைத்தான் நீங்க செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி சார் அந்த போலீஸ் மிலிட்ரி வந்துட்டு கவர்மெண்ட் செய்யறதுக்கு ஏன் விவசாயிங்க மட்டும் விவசாயத்தையும் அதே மாதிரி எடுக்கல, இல்லை ஏன் எடுக்கல? அப்போ கவர்மெண்ட் வந்து பிரைவேடைசேஷனை வந்து மறைமுகமா தூண்டுற மாதிரி இருக்குது அந்த சட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? வரதே கிடையாது. இப்ப போலீஸையோ மிலிட்ரியோ எடுக்கிற மாதிரி விவசாயிகளை கவர்மெண்ட் எடுத்துட்டா சும்மா விடுவாங்க? கவர்மெண்ட் அப்படி எடுக்கணும் நீங்க விரும்புறீங்களா சொல்றீங்க? இல்ல அவங்க அது ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்னு எடுக்க முடியுமா? ஒரு விவசாயிக்கு அந்த அளவுக்கு கூட ஒரு உரிமையோ இல்லாட்டா ஒரு ஃப்ரீடமோ இருக்க வேண்டாமா? மிலிட்டரி அண்ட் போலீஸ வந்து விவசாயியோட கம்பேர் பண்றது கொஞ்சம் கூட அதுல நியாயமே இல்லைன்னு. ஓகே சார். ஏன்னா இதெல்லாம் அவங்க வச்சு அந்த போராட்டத்துல அவங்க பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளும் வச்சுதான் உங்ககிட்ட அந்த சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க சார். இதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒப்ஜெக்ஷன் பண்றதுக்கு இதுல வழியே இல்லைன்னு சொல்லி தான் தெரியும் இந்த சட்டங்களை படிச்சு பார்த்தா. சார் அதே மாதிரி இதுல வந்துட்டு அந்த எசென்ஷியல் ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே சார், எசென்ஷியல்ன்ட்டு. இந்த இதுல வந்துட்டு விவசாயிகள் வரப்ப அந்த எசென்ஷியல் வந்துட்டு இதுல எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? எதெல்லாம் எசென்ஷியலா கொண்டு வருவாங்க? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ங்கிறதும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ங்கிறது மக்களுக்கு வந்து அத்தியாவசியமா என்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி சொல்றது. அரிசி, கோதுமை, சர்க்கரை, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது இந்த ஹோர்டிங்,
ஹோர்டிங்ங்கிறது என்னன்னா அது வந்து பதுக்கல் செய்யறது வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த எசென்ஷியல் சர்வீசஸ் ஆக்ட். அது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு, 50-60 வருஷத்துக்கு முன்னாலேயே எனாக்ட் பண்ணி அது அப்படியே இருந்துட்டு தான் இருக்கு. ஈசி ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ங்கிறதுக்கும் இப்போ வந்திருக்கிற விவசாய சட்டத்துக்கும் ஒரு விதமான சம்பந்தமும் கிடையாது. அதையும் கோர்த்து விடுறதும் வந்து தேவையில்லாம செய்யறது ஒண்ணுன்னு தான் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, ஓரளவு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு அதிகமாயிருச்சுன்னா அது வந்துட்டு பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சேல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சட்டம் வந்துட்டு அவங்களுக்கு பதுக்கி வைக்கிறத ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. அது அது பதுக்கி வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட். இது வந்து விவசாய பொருட்களை வந்து, அதாவது உற்பத்தி ஆகிற பொருட்களை வந்து எப்படி கொள்முதல் செய்யறது, எப்படி டைரெக்டாக கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சட்டம் வந்திருக்கு. எந்த விதத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மேலே ஒரு செக்ஷன் ஆர் ஒரு லைன் ஆஃப் தட் அந்த ரெண்டு ஆக்ட்லையும் விவசாயிகள் மேலே திணிக்கிறது ஒரு விதமான செக்ஷனும் கிடையாது. இதில் விவசாயிகளுக்கு வாலண்டரியாக தான் சொல்லியிருக்காங்க, விவசாயிங்க வேணும்னா இதை எடுத்துக்கலாம், அவங்களுக்கு அட்வான்டேஜ்னு தோணினா எடுத்துக்கலாம், இல்லாட்டா விட்டுடலாம். ஓகே சார். ஆனால் உண்மை என்னென்ன நிதர்சனம் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் அதில் எடுத்துக்கிறது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குங்கிறதும் உண்மை சார். சார் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க சார், அந்த விவசாயிகள் எதுக்காக போராடுறாங்க, அந்த சட்டங்கள் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். இது ஏதாவது அதில் சந்தேகம் இருந்தால் கூட யாராவது கேட்கறதுன்னா அடுத்த நிகழ்ச்சி போகிறப்போ நம்ம ஒரு கேட்டுக்கலாம் அதை பற்றி. ஸோ சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சட்டம் என்ன சொல்கிறது பாகம் 2 சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். சுந்தர் சார் அவர்கள் இன்றைக்கு அந்த சட்டங்களை பற்றி சொன்னாங்க, ஃபார்மர்ஸ் ஆக்ட் 2020, த ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபெசிலிட்டி ஆக்ட் 2020 அப்படிங்கிறதும், த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் சர்வீஸ் ஆக்ட் 2020ங்கிறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப, அதாவது என்ன கான்செப்ட்னே தெரியாமல் நிறைய விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ராபேக்ஸும் நான் கேட்டிருந்தேன், அதுக்கும் ஒரு விளக்கங்கள் கொடுத்துருந்தாரு சுந்தர் சார் அவர்களுக்கு. ராகம் தொலைக்காட்சி சார்பாக, ராகம் நேர்கள் சார்பாக இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம், அதுக்கும் சுந்தர் சார் வந்து விளக்கம் தருவார். சரி நேர்களே, இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.